வெல்கம் பேக் டு அ சேனல். இன்னைக்கு பிபி ஃபோர் ப்ரோமோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கமல் சார் வந்துட்டு இன்றைக்கி வீட்டை அதை பற்றி பேசுகிறாங்க. பிபி ஃபோர் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, முகத்தில் ஒரே படபடப்பு பதட்டமாக இருக்குது. உடனே ஆஜித் கிட்ட, ஆஜித் உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஜித்துக்கே பதட்டமாக இருக்கும்போது அவர் எதுவுமே பேசலை. இதே வேல்முருகன் கிட்ட போய், என்ன வேல்முருகன் எச்சி விழுங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே வேல்முருகன் வந்து, மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எச்சி வந்தால் எச்சி துப்பாமல் இப்போ நடு வீட்டுக்குள்ளே துப்பவா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக யாரோ அந்த இடத்துல எவிக்ட் ஆகிறாங்க. யார் எவிக்ட் ஆகாங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோமோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா என்டர் ஆகிறாங்க. வந்ததுமே அவங்க செகண்ட் ஓவியா மாதிரியான அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரே லெட்ஸ் ஃபன் அப்படிங்கிறாங்க. ஸோ இனி ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துட்டோம்னா, இது ரேடியோ மச்சி சம ஹாட்டு மச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி இனி பிபி ஃபோர் வீட்டுக்குள்ளேயும் சம ஹாட்டாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அர்ச்சனா விஷயம் சுஜித்ராவாக இருப்பாங்க. அவங்க எப்படி அர்ச்சனா வீட்டுக்குள்ளே வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்லிட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி சுஜித்ராவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்மைலி கொடுத்து ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே டக்குன்னு முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. அர்ச்சனா டக்குன்னு ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் சொன்னதுமே சொல்லிடுறாங்க. ஸோ இனிமே வந்துட்டு நல்லா இருந்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இனி பார்த்தா தெரியும், இனி ஒரே காரசாரமாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் ப்ரோமோ வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. எல்லாரும் இன்னைக்கு நைட் பிஃபோர் மறக்காம பாருங்க. இந்த கடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை.